நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுங்க. ஆதியில் இருந்ததை போ என்றோம் என்றோம் நித்திய காலமும் உண்டாவதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியிலே நமக்காக காத்திருக்கிற, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். தலை தாழ்த்தி அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி தாழ்ந்து பணிந்து பக்தியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிட நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மன்றாட்டிற்கு கேட்பேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன், வாழ்வு கொடுத்தவர், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கரங்களை தாங்கி நம்மை வழி நடத்துகிற நற்கருணை நாதர் இதோ நமக்காக இருக்கிறார். இது இந்த நாள்ல நம் ஒவ்வொருவரையும் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 98:1 புற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். இதோ தேவன் நம்முடைய மத்தியிலே நமக்காகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இது இந்த நாள்ல புரிந்த அந்திரியானுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நாள்ல இந்த நட்சத்திர வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் அந்திரியாவையும் அவருடைய சகோதரன் சீமோனையும் அழைத்த பொழுது அவர்கள் அந்த படகையும் வலையையும் அங்கே விட்டுவிட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குள்ளே மீனவளாகிய அந்திரியாவுக்கும் பேதுருவுக்கும் தங்களுடைய வாழ்வாதாரமாகிய கருதப்பட்ட வலையையும் படகையும் வீட்டையும் விட்டுவிட்டு இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை முழுமையாக நம்பினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இந்த திருத்தூதரை போல நாம் முழுமையாக நாம் இயேசுவை நம்புவோம், இயேசுவின் வழியில் நாம் பயணிப்போம். நிச்சயமாக இந்த இயேசு மட்டுமே நமக்கு அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொண்டு கடந்த அந்த ஒரு மாதத்திற்காகவும் நாம் தொடர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே,
நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் பொருட்களை விட உறவுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், பெங்களூருலே இரண்டு பேருமே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே கை நிறைய சம்பளம், நிறைய காசு போனால் எல்லாமே இருக்கிறது. அண்மையில் அவரோட பேசி கொண்ட பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், என்னுடைய கணவர் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், வீட்டுக்கு வந்தாலும் கூட அதை தொடர்கிறார். என் கூட பேசுவதுக்கு பதிலாக, என் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பதிலாக, என்னோடு அந்த நாள் நடந்த நிகழ்வை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக அதிகமான நேரம் டிவி பார்க்கிறார். வீட்டுக்கு வந்தாலும் கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் என்று சொல்லி கம்ப்யூட்டர் முன்னாடியே அதிகமான உட்காருகிறார். என்ன செய்யணும் தெரியல ஃபாதர், காசு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அதிகமான நேரம் தன்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கை பகிர்வை பகிர்ந்து கொண்டார். அன்புக்கருளே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மனதில் விட இன்னைக்கு நான் பொருட்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் வாழ்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்வில் நான் அதிகம் மதிப்பது உறவையா பொருளையா? இதோ நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அழைக்கிறார். இந்த நாளில் பொருட்களை தாண்டி இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு தற்காலிகமாக மகிழ்ச்சி கொடுக்கிற அந்த பொருட்களையும் தாண்டி மனித உறவுகளை நேசிக்கிற அந்த அருளையும் ஆசை கேட்போம். இது இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் எத்தனையோ குடும்பங்கள் ஒருவர் மற்றோடு மனவிட்டு பேச முடியாத நிலையில பொருட்களுக்கும் செல்வத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப உறவை இழந்து, குடும்ப உறவை பிரிந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை சூழலில் இந்த குடும்பங்களை எல்லாம் அந்த நற்கனை ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். பணத்தையும் தாண்டி, பொருளையும் தாண்டி மனித உறவுகளை நேசிக்கிற, ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து வாழ்கிற அருளையும் ஆசிரியம் தர இந்த நாளிலே இந்த நற்கனை ஆண்டவரிடம் பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? இந்த நாள்ல பலவிதமான விண்ணப்பங்களோடு, பலவிதமான தேவைகளோடு நாம் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இது தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, மறவேன் மறவேன், நான் உன்னை ஒருபோதும் மறவேன். தேவன் சொல்லுகிறார், நம்மை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரே நானும் மறவேன், உன்னை என்றுமே நான் மறவேன், என்னுடைய வாழ்க்கையில நீர் வரக்கூடிய வேளை எனது உயிரே உம்மை துதிப்பேன், உம்முடைய பாதம் இதோ அமைந்திருக்கிறேன், பேச துடிக்கிறேன், உம்முடைய அன்பை சுவைக்கிற இந்த நேரம், அந்த பாசத்தை உணர்கிறேன், உமது இரக்கத்தை அடைகிற நேரம், நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், என்னை அறியாமலே கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சொல்லி நம்மையே நற்கனை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? மறவேன் மறவேன் இயேசுவே உன்னை என்றும் நான் மறவேன், மறவேன் மறவேன் இயேசுவே உன்னை என்றும் நான் மறவேன். எனது வாழ்வில் நீ வருவேளை எனது உயிரே உம்மை துதிப்பேன், எனது வாழ்வில் நீ வருவேளை எனது உயிரே உம்மை துதிப்பேன். மறவேன் மறவேன் இயேசுவே உன்னை என்றும் நான் மறவேன், மறவேன் இயேசுவே உன்னை என்றுமே நான் மறவேன். என்னுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்த தெய்வன், நான் நினைச்சு பார்க்காத நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில இத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை நீ வாழ்க்கை நடத்தி காட்டிருக்கிறேன். முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது சொன்ன அந்த நேரத்துல உம்மை நோக்கி கண்ணீரோடு கதறி அழி அழைத்தேன்.
கதறினேன், கண்ணீர் விட்டேன், புலம்பினேன். நீர் என்னை காத்த தேவன், வழிகாட்டியவர், ஆறுதல் அளித்தவர், என்னுடைய கண்ணீரை துடைத்த என் வல்ல தேவன். ஆண்டவரே, நீ இருக்க நான் பயப்பட மாட்டேன், உண்மை நான் ஒருபோதும் மறவேன், உண்மை ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன். அன்றைய கரங்களில் நாம் எப்போ கொடுக்கலாமா? உமது பாதம் அமர்ந்திடும் வேலை பேச துடிக்கின்றேன், உமது அன்பை சுவைத்திடும் நேரம் பாசம் உணர்கின்றேன், உமது இரக்கம் அணைந்திடும் நேரம் கண்ணீர் வடிக்கின்றேன், உமது இரக்கம் அடைந்திடும் நேரம் கண்ணீர் வடிக்கின்றே. எனக்கு ஆறுதல் என்றும் நீ இருக்க, பயமும் இல்லையே என்றும் உடன் இருப்பா. மரவே மரவின் எனக்கு சுவை உண்மை இல்லை, நீங்க என் கூட இருக்க எனக்கு பயமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ வந்து இருக்கிறேன், இதோ நம்பிக்கையோடு உம்முடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து சொல்லிக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, பல வேளைகள்ல பல தருணங்கள்ல என்னை ஏறாமல் இல்ல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியாம ஒரு புலப்பிய வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க உட்கார்ந்து சொல்லிக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி ஜெபி, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி ஜெபி. இந்த தேவனால முடியாத ஒன்றுமே கிடையாது, ஆண்டவரால் அப்படியாது ஒன்றுமே கிடையாது. இந்த தேவனால நாமே கூட ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுடைய கஷ்டம் தீர்ந்தது, ஒரு வார்த்தை சொன்னார், உயிர் பிழைத்துக் கொண்டார், ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம தேவனுடைய பிரச்சனை ஆண்டவர், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்களை, அதிர்ஷ்டங்களை செஞ்சிருக்கேன் என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தீர்ந்து மொழியில அதிர்ஷ்டங்களை செய்ய ஆண்டவரே. இது வல்லமுள்ள தெய்வம், நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார், எனக்கு ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் தொடுகிறார், தொடுகிறார், வல்லமையோடு தொடுகிறார். அசி உதயம் ஆண்டவரே, ஆண்டவரே அசி உதயங்க, இதை ஒரு மிகப்பெரிய சாட்சியா மாத்துங்க ஆண்டவரே. நான் மறவேன், நான் மறவேன், ஒருபோதும் நான் உண்மை மறவேன் ஆண்டவரே, ஒருபோதும் உண்மை மறவேன். என் ஆசை வதி ஆண்டவரை சொல்லி நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பக்தியோடு பெற்றுக்கொள்ளலாமா? உமது இரக்கம் அடைந்திடும் நேரம் கண்ணீர் வடிக்கின்றேன், எனக்கு ஆறுதல் என்றும் நீரிருப்பார். திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.